எனக்கும் கல்யாணமாலைக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னா, விதவிதமான தலைப்புகள், வித்தியாசமான தலைப்புகள். லியோனி சார் அவங்களுடைய தலைமையில நடந்த பட்டிமன்றத்தில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆர்வம், கொஞ்சமே கொஞ்சம் பயம், அப்படி தோணக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டா நான் கல்யாணமாலைங்கிற வார்த்தை அப்படின்னு சொல்வேன். ஏன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா, நம்ம ஒரு பட்டிமன்றம் பேசியிருப்போம், ஆனா 8 to 10 weeks வந்து நாம சன் டிவில தொடர்ந்து காண்பிக்கப்பட்டுட்டே இருப்போம். ரொம்ப ஆர்வம் ஏன் அப்படின்னா, விதவிதமான தலைப்புகள், வித்தியாசமான தலைப்புகள். ஒருவேளை ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு மேடம் தயார் பண்ணுகிற அந்த தலைப்புகள், தரமான தலைப்புகள், நம்மள வந்து ரொம்ப சிந்திக்க வைக்கிற, ரொம்ப யோசிக்க வைக்கிற, ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையை தருகிற நல்ல தலைப்புகள். ஏன் கொஞ்சமே கொஞ்சம் பயம் அப்படின்னா, அங்க வந்து எங்களுக்கு ஒரு கணக்கு டீச்சர் இருக்கிறாங்க. இப்ப கல்யாணமாலை குழுமத்துல நாங்க ஓரளவு சுமாரா பேசினா மோகன் சார் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் மாதிரி, சரி பரவாயில்ல அடுத்த நிகழ்ச்சியில பாத்துக்கலாம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆயிருவாங்க. ஆனா எங்களுடைய மேத்ஸ் டீச்சர் மீரா நாகராஜன் மேடம் அவ்வளவு சீக்கிரமா சமரசம் ஆகவே மாட்டாங்க. நாம 100 marks எழுதணும்னா 150 marks அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனா கல்யாணமாலை ஒளிபரப்பாகும் போதுதான் தெரியும் அவங்க போட்ட எஃபர்ட் வந்து 200% வந்து ரிசல்ட் தருது அப்படிங்கிறது. அப்ப அவங்க அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாம ஒவ்வொரு தலைப்புலையும் நிக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த கல்யாணமாலை அமைப்பு உலகம் முழுக்க தமிழை கொண்டு சேர்ப்பதாகவும் அமைந்திருக்கிறது. எனக்கும் கல்யாணமாலைக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னா, கிபி 2000s பட்டிமன்றங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட 2005 கோயம்புத்தூர்ல கல்யாணமாலை சார்பா நடந்த லியோனி சார் அவங்களுடைய தலைமையில நடந்த பட்டிமன்றத்துல நான் முத பேசினேன். கிராமமா நகரமா அப்படிங்கிற அந்த தலைப்புல அவ்வளவு பெரிய நகரமான ஒரு கோயம்புத்தூர்ல நான் ராஜபாளையம் பக்கத்துல இருக்கிற கோவிலூர்ல இருந்து கிளம்பி வந்து அந்த கிராமிய தமிழ் பேசினது அவ்வளவு பெரிய வெற்றியை எனக்கு தேடித்தந்து, எனக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டத்தை முதன் முதல்ல ஏற்படுத்தி கொடுத்தது இந்த கல்யாணமாலை அமைப்பு தான். கிராமத்துக்கு பேசினவங்க பூரா ரம்மியமான வாழ்க்கை, ரம்மியமான வாழ்க்கைனாங்க. இது ரம்மியமான வாழ்க்கை கிடையாது, கிராமத்து வாழ்க்கை, அது ரம்மியான வாழ்க்கைன்னு வேணா சொல்லலாம். திருவிழான்னு வந்துருச்சுன்னு வைங்க, நான் கிராமத்துல இருந்து வர்றேன், ஆள் பார்க்க டீசெண்டா இருக்குன்னு நீங்க எதுவும் இடஒட்டுக்கிற கூடாது. பக்கா கிராமத்துக்காரங்க நான். ராஜபாளையம்ங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலூருங்கிற 250 குடும்பங்களை கொண்ட ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். திருவிழான்னு வந்துட்டா எல்லா சொந்த பந்தங்களும் கூடிடுவாங்க. விருட்டுன்னு ஒரு தாய்ப்பா தார்ப்பாய விரிச்சு, மச்சா வா, மாமா வா, மாப்பிள்ள வா அப்படின்னு சுத்தி உட்காந்துருவாங்க. வட்டமேச மாநாடு போட்டுருவாங்க. உட்காந்துட்டு வெள்ள நிவாரண நிதியா வசூலிப்பாங்கன்னு நினைக்கீங்க? எட்ரா மாப்பிள்ள பாக்கெட்டமாங்க உருவாங்க, உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே. அந்த வெற்றியின் தொடர்ச்சியா அப்படியே அதே டீம் வந்து லியோனி ஐயா தலைமையில அந்தமான்ல போய் நாங்க பேச போனோம். என்னுடைய முதல் விமான பயணமே கல்யாணமாலை ஏற்படுத்தி கொடுத்ததுதான். அங்க அந்தமான்ல நாங்க பேசின சமூக அக்கறையில் ஆண்களா பெண்களா அந்த நிகழ்ச்சியும் ஒரு பரவலான வெற்றியை தேடி தந்தது. பெண்மைக்கு விரோதியா இருக்கிறதா, உண்மைக்கு விரோதியா இருக்கிறதா நான் யோசிச்சு பார்த்தேன். உண்மைக்கு விரோதியா இருக்கிறத விட பெண்மைக்கு விரோதியா இருக்கிறது எவ்வளவோ மேல்னு மேலுக்காக பேச வந்துருக்கேன். ஐயா, வைகை ஆற்றுல மீன் பிடிக்கலாம், காவிரி ஆற்றுல மீன் பிடிக்கலாம், கங்கை ஆற்றுல மீன் பிடிக்கலாம், ஐயர் ஆற்றுல மீன் பிடிக்க முடியுமா? அதை தான் அந்த அம்மா செஞ்சுட்டு போயிருக்காங்க. தபால்கா போடுறவன் தபால்காரன், பேப்பர் போடுறவன் பேப்பர்காரன், பால் போடுறவன் பால்காரன், பிச்சை போடுறவன் பிச்சைக்காரனா? கேட்போம்ல. ஏமா, நீங்கள் எங்கேயும் பாராளுமன்றத்திலேருந்து புறப்பட்டு வந்திருக்கீங்களா? அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைங்க, என்னுடைய குடும்பம், என்னுடைய அலுவலக பணிகள் அப்படின்னு ஒரு 12 நீண்ட இடைவெளிக்கு பிறகு கல்யாணமாலையில மறுபடியும் ஒரு அழகான ரீஎன்ட்ரி மதுரையில எனக்கு அமைஞ்சது. மதுரை அப்படின்னாலே பயங்கரமான ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் சந்தோஷமும் கொளிக்கக்கூடிய ஒரு ஊர் இல்லையா? அந்த மக்களை பற்றி சொல்லும் போது அந்த கட்டவுட் கலாச்சாரத்தை நான் குறிப்பிட்டு, கத்தி குத்து வெட்டு குத்து, அக்கா மகளுக்கு காது குத்து அப்படின்னு தாங்க கட் அவுட்டே அங்க வைப்பாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒற்றை வரி திரும்பவும் என்னை உலகெங்கும் இருக்கிற தமிழர்களுடைய வீடுகளுக்கு எடுத்து சென்றது. காது குத்து வீட்டுல அடிச்சிருக்காங்க சார், பெரிய கட் அவுட்டு,
கத்தி குத்து வெட்டு குத்து எங்க அக்கா மகளுக்கு காது குத்து. ஆனா ரொம்ப ரைமிங்கா இருக்கு. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தின் எந்த நாட்டிலும் பண்பாடும் நாகரிகமும் தோன்றுவதற்கு முன்னால் காவிரியில் கண்விழித்த பழமையும் தாமிரபரணியில் தவழ்ந்து விளையாடிய பண்பாடும் வைகையாற்றில் வளர்ந்த பாரம்பரியமும் நமக்கு சொந்தமானது. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 4 கோபுரம் இருக்குங்க. அதில் தெற்கு கோபுரம் கொஞ்சம் உயரமாக இருக்கும். ஏன் தெரியுமா? தெற்கு பக்கம் தமிழக மக்கள் வாழுகிறார்கள். தமிழர்கள் பண்பாட்டில் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர்கள் என்பதற்காகத்தான் அந்த தெற்கு கோபுரம் உயரமாக இருந்தது. பட்டிமன்ற அறிஞர் திரு ராஜா சார் அவங்க தலைமையில் அந்த நிகழ்ச்சி அவ்வளோ பெரிய வெற்றியை தேடி தந்தது. வெட்டிங் அண்ட் பியாண்ட், a premium wedding expo from the house of Kalyanamalai, 2nd and 3rd July, Chennai Nandambakkam Trade Center. ஒரு அரை நிமிஷம் திருச்சி மக்கள் வந்து விடாமல் கைத்தட்டினது. பேச்சு துறையில உள்ளவங்க மட்டும் இல்லாம மருத்துவ துறையில இருக்கிறவங்க, சட்டத்துறையில இருக்கிறவங்க, நீயே முளைப்பாய் அப்படிங்கிற என்னுடைய கவிதை தொகுப்புல இருந்து நான் எழுதின அம்மா குறித்த